சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவம் என்ற சேனல் வழியாக நிகழ்ச்சியினை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 2ஆம் தேதி பிறந்தவர்கள் கற்பனை திறனும் மறதியும் இருக்கும், அன்பிற்கு அடிமை, எளிமையான வாழ்க்கை வாழ்வார்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் வெளிநாட்டு பயணம் அமையும். 2ஆம் தேதியில் பிறந்தவர்களெல்லாம் அடிக்கடி மனசை மாற்றிக்கொள்வார்கள். அதே மாதிரி 11ஆம் தேதி பிறந்தவர்கள் கடவுள் பக்தி உடையவர்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாத்திகம் கூட பேசுவார்கள் இவங்கெல்லாம். இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்க மத்தியம வயதில் குடும்பத்தை விட்டு பிரிந்து கடவுள் மீது நாட்டம் ஏற்படும், ஆன்மீகத்தில் போயிடுவாங்க. வாதிப வயசில் பல மொழிகளை அறிந்து சிந்தித்து செயல்படுவர். 20ஆம் தேதி பிறந்தவர்கள் யாருன்னு பார்க்கலாம், சுயநலம் அதிகமாக இருக்கும். 20ஆம் தேதி பிறந்தவங்க குழப்பவாதி, எதுலையா இந்த புறப்புறன்னு சொல்லுவாங்க, உடனே புறப்பட மாட்டாங்க, குழப்பம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதெல்லாம் நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஆத்திரம் வேகம் உடையவராக கற்பனை ஆற்றல் இருக்கும், அந்த ஆத்திர வேகத்தினாலேயே குடும்ப வாழ்க்கை பாதிக்கும். 29ஆம் தேதி பிறந்தவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள், குடும்ப வாழ்வில் சுகம் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருக்கும், கல்வி அறிவு உண்டு, வெளியூரில் பூனை வீட்டில் புலி, ரொம்ப உள்ளூரில் அமக்களமாக இருப்பாங்க, வெளியூரில் போனால் இருக்கிற இடமே தெரியாது. இப்படி இந்த பிறந்த தேதிக்கு பலனை ஒத்துட்டு பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் ஒத்துட்டு பாருங்கள். ஏதாவது அதில் சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அன்பர்கள், இதுவரையெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டதற்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து கொண்டு முடித்து கொள்கின்றேன்.